அழகான ஒரு கால நிலையில் இருந்து சூட்டோட சூடா அழகான நிலையில மதீனாவுடைய பழங்கள் எல்லாம் அப்படியே கொளி தொளித்து போய் இருந்தது. அவர் சொல்றாரு முஸ்லிம்கள் எல்லாரும் என்னது தயாராகிட்டு போறாங்க, நான் எனது தோட்டங்களால் கவரப்பட்டிருந்தேன். அவர் சொல்றாரு எனது தோட்டங்கள் அவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி அந்த தோட்டங்களின் பக்கம் நான் கவரப்பட்டிருந்தேன். நான் இப்ப ரெடி ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன், போறேன், ஊட்டாங்களை பாக்குறேன், கொஞ்சம் ரசூலாங்களை பாக்குறேன், ரசூலாங்க ரெடி ஆகிறாங்க, வீட்டுக்கு போறேன் வாரேன், இப்படி ரெடி ஆகிற நோக்கத்தான் நானும் போறேன் வாரேன். ரெடி ஆகல, ஊட்டத்தை கட்டுவோம் நினைக்கிறேன் கட்டுறல, குதிரை கட்டுவோம் நினைக்கிறேன் கட்டுறது இல்ல, வாழை எடுப்பேன்னு நினைக்கிறேன் எடுக்கிறேன், இப்படியே தயாராகுவோம் என்று நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் சைத்தானுக்கு சொல்றேன், அவர் சொல்றாரு நாளைக்கு சிம்பிளா முடிச்சிடலாம், நாளைக்கு நம்ம ரெடி ஆகி விடலாம் என்ன நினைக்கிறாரு. ரசூலாங்க அடுத்த நாளாகுது, நாளைக்கு செஞ்சிடலாம் என்று நான் நினைத்தேன், அடுத்த நாளாகுது. நபி அவர்கள் இப்ப ரெடியாகி போறாங்க என்று கேள்விப்பட்டேன். என்ன அவசரமா போய் சேர்ந்துடலாம், ரசூலாங்க போறாங்க அவசரமா போய் ரசூலாங்களோட சேர்ந்துடலாம் என்று நான் நினைத்தேன். அவர் சொல்றாரு ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள், என்னால் போய் சேர முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அங்க போய் சேர்ந்துட்டாங்க, என்னால சேர முடியவில்லை. நான் இப்ப மதீனால இருக்கிறேன், மதீனால பார்த்தா எல்லாமே முனாஃபிக்குகள். அவர் சொல்றாரு போகாம இருக்கிற எல்லாரும் முனாபிக்கள், பொம்பளைகள் சின்ன பிள்ளைகள் கண்ட உடனே எனக்கு வேதனையா பேத்துட்டு இவங்களோட நான் இருந்துட்டேனே, இவர்கள்லாம் ஒரு ஆளா நான் ஆகிட்டனே என்று சொல்லி எனக்கு வேதனையாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போன பின்னால் இருந்து கொண்டு மோலா யார் தெரியுமா கேட்டாங்க, காபி பின் மாலிக்கங்க என்ன கேட்டாங்க, ரசூலுல்லாஹி தபூக்கு யுத்தத்தில் வச்சு காபி பின் மாலிக்கங்க. அப்ப பனூ ஸலமாலிக்கு ஒரு அவருடைய கோத்திரத்தை சேர்ந்தவரா யாரு, கோத்திரத்தை சேர்ந்தவரால் சொல்றாரு அவருடைய உடுப்பும் அவருடைய தோட்டமும் அவரை நிப்பாட்டிட்டு, அவருடைய உடுப்பும் அவருடைய தோட்டமும் நிப்பாட்டி அவருடைய கோத்திரத்தில் உள்ளவர். அப்ப முவாதி முடிஞ்ச போல அவருடைய கோத்திரம் சொல்றாரு பேசமா கொடுத்த, மோசமா பேசுறீங்க, நீங்க மோசமா பேசுறீங்க. வல்லாஹி யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, அவர் எங்களுக்கு நல்லவர் என்று தான் தெரியும், அவர் மோசமானவர் அல்ல. கோத்திரத்துக்கு வெளியிருக்கிறோம் பேசுறாங்க, பேசுகிறார்கள் கோத்திரத்தில் உள்ளவர் சொன்னது அவருடைய தோட்டமும் அவருடைய அந்த ஆடைகளும் அவரை பராக்காக்கி விட்டது. ரசூலுல்லாஹி ஒன்றும் பேசல, அமைதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அபு ஹைதமா வந்து சேர்றாரு. சகோதரர்களே, இந்த அபு ஹைதமா அந்த இடத்துல வந்து சேர்ந்த பின்னால எல்லாம் முடிஞ்சு, யுத்தங்கள்ல எல்லாம் நடந்து முடிஞ்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்டது. கேள்விப்பட்டால் அவர் சொல்றாரு அவரணி பத்தி என்ற கல்பு துடிக்க ஆரம்பித்தது, கவலை எனக்கு வர ஆரம்பித்தது. என்ன சொல்றது, நெஞ்சில காந்தி கண்டு போவோமே, அது மாதிரி எனக்கும் வர ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் வாராங்க, இந்த வந்துட்டாங்க கிட்ட, அது பஸ் சொல்றாங்கதான், பஸ் சொல்ற சில வேதனைகள் வருகின்ற பொழுது நெஞ்சில் அப்படி காந்தி கண்டு போவோம், அதான் பஸ் ஆரம்பில அதை சொல்ற வாராங்க என்ற கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்ற கூட உள்ளத்துல எனக்கு என்னது வேதனை வர ஆரம்பித்தது. அவர் பாருங்க இஹ்லாஸா பேசுறாரு, ஃபத்தஃபிக்து வதஃக்கருல் கதீப், எப்படி பொய் சொல்லுவது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அவர் அப்படி சொல்றாரு என்ன மாதிரி சொல்றது, என்ன மாதிரி சொன்னா தப்பலாம் என்று சொல்லி நினைத்தேன். வாகூலு பிமா அஹ்ருஜு மின் சஹதஹி கதன், எப்படி நான் வந்து ரசூலாக கோபப்படாம பதில சொல்றது என்று யோசித்தேன். யார் யாரெல்லாம் நல்ல புத்தி உள்ளவராக என் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தையும் போய் கேட்டேன், எப்படி சொல்றது, என்ன மாதிரி சொல்றது, ரசூலாக வாராங்க இவருக்கு வந்து ரசூலாக கோபத்திலையும் தப்பணும், அதுக்காண்டி என்னவாக சொல்லணும் என்று நான் ஒவ்வொரு இந்த மூணு பேர் பிந்தினாங்கன்னு சொல்றாங்க, யாரும் ஒரு காபின் மாலிக் முராரத்தி ரபி ஹிலால் ஹிலால் இப்படி உமையா நினைக்கிறேன், இந்த மூணு பேரும் சகோதரர்களை ரசூல் சார் சொல்றாரு காபின் மாலிக் பொய்யை நான் அப்படி ஒவ்வொருத்தையும் ஆலோசனை கேட்கிறேன், பொய் சொல்றதுக்கு ஆலோசனை கேட்கிறேன், எப்படி சொல்றது, என்ன மாதிரி பதில் சொல்றேன்னு கேட்கிறேன். அதுக்கு பிறகு கேள்வி படிச்சு ரசூல் நான் பள்ளிக்கு வந்துட்டாங்க, வந்திருந்தாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கல, எனக்கு எப்படி சொல்வதற்கு என்ன ஒரு ஐடியா வந்திருக்கல, நான் முடிவெடுத்தேன் என்ன சொன்னாலும் இனி தப்ப முடியாது, உண்மையை சொல்லிடுவோம், என்னத்துக்கு நான் வரல என்று சொல்லி உண்மையை சொல்லி விடுவோம் என்று சொல்லி காபி பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டு போகிறார்கள். போனா பள்ளிக்கு போறாங்க, பள்ளிக்கு போனா முன்னுக்கால பெரிய பட்டாளம், பின்னுக்கால ஏகிறாங்க முன்னு கால ஏகிறாங்க வரிசையா ஒத்தரா போகணும். ரசூலுல்லாஹி போய் காரணம் சொல்றாரு, இப்ப அவர் சொல்றாரு முனாபிக்கீங்க எல்லாம் வந்தாங்க, வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் இதான் காரணம், சத்தியம் பண்ணி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கஃபரல்லாஹு லக்கு, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாங்க போங்க. அடுத்தவர் வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் இதான் காரணம்,
வல்லாகி அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கிட்டத்தட்ட 80% பேர் காரணம் சொல்றாங்க. 80% பேர் காரணம் சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தரா போற இவர் பின்னால இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகபில மின்ஹும் அலானியதஹும், அவர்கள் பகிரங்கமாக சொன்னதை ஏற்றார்கள். வபாயாகும், அவரிடத்தில் மறுபடி பையத்து செய்தார்கள். வஸ்தகபரலஹும், பாவ மன்னிப்பு தேடினார்கள். வவக்கல சராயிரஹும் இலல்லாஹி, அவர்களுடைய உள்ள ரகசியங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஓடா அனுப்புறாரு கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டவுடன் கோபமாக புன்னகைத்தார்கள். உங்களுக்கு எந்த ரீசன் சொல்லலாமே என்ற அடிப்படையில் நபியர்கள் என்னை பார்த்து கோபமாக புன்னகைத்தார்கள். வாங்க என்னை பார்த்து வாங்க என்று சொன்னாங்க. நான் போனேன், அம்சி ஹத்தா ஜலஸ்து பைனே, ரசூலுல்லாஹிக்கு முன்னால போய் அமர்ந்தேன்.